அங்க பாத்து தைடா நீங்க என்ன பாக்குறீங்க ஆமா நீ பெரிய ஐஸ்வர்யராயி பாத்துட்டாலும் டேய் பேச்சு விட்டு வேலைய பாறா வா முத்தையா வணக்கம்ணே வா முத்தையா வா என்ன கையில பெரிய பையோட வர்ற எழுது ரூபாய்க்கும் போயிட்டு வரணே என்ன குடுக்க போறியா குடு 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 இந்தாங்கணே வாசம் பலமா இருக்கு பிரியாணிண்ணே என்ன விசேஷம் விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்கல்ல அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்து வந்தேன் எனக்கு இந்த மணி தேங்க்ஸ் கொண்டா கொண்டா இதை திங்க மாட்டிய குடி இது என்ன பாட்டல்ல ஏய் எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச அண்ணே தேனுண்ணே சும்மா இருங்கண்ணே மழை தேனு உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும் நீங்க சாப்பிடாதீங்க சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க போ தம்பி இவனா சின்ன பிள்ளையாவான் இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே ஏன் பைத்தியம் கத்திய உள்ள வை லூசு லூசு உன் துணியெல்லாம் தைச்சாச்சு எல்லாம் சரியா இருக்கானே இருக்கு இருக்கு அப்ப நான் வரேண்ணா அண்ணா வரேண்ணா ரொம்ப நன்றி தம்பி வரேன் ஊருக்குள்ள வந்தியா வேலைய பாத்தியா கிளம்பிட்டேரு ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப வீட்டுல எலித்துல ஜாஸ்தியா போயிச்சுல அதுகளை கொல்றதுக்காக எலிப்பாசனம் வாங்கி வச்சிருக்கேன் அப்பாட தப்புச்சேன் இங்க என்ன கிடைக்கும்னு அலையறானே பிரியாணியும் தேனும் இருக்கு என்னது பிரியாணியும் தேனுமா ஆமாண்டா கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும் வலுவுக்கு பிரியாணி தெம்புக்கு தேனு போட்டடி மாமா என்ன வீட்டுக்கு தான் போறேன் எடுத்துட்டு போய்க்கிறேன் போவேன் கொண்டு போய்க்கிறேன் வீட்டு மாப்பிள்ளையா நம்பி கொடுத்து விடு எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு தானே போறேன் ஜாக்கிரதையா கொண்டு போகணும் இடையில எங்காவது திறந்து பாத்துறாத சரி மாமா என்ன அங்கிள் மறுபடியும் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான் கூட வெயிட்டா இருக்கு ஓட்டசைங்க முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே நல்ல வேலை எவனையுமே காணும் ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் வாங்கிக்கலாம் போயிட்டேன் நல்லதா இருக்கு பீசு நல்ல நாட்டுக்கோள் இருக்கு இப்படி சாப்பிட்டா தான் மாமா மகன் முன்னூத்தி கல்யாணம் பண்ணி பத்து புள்ள பார்க்க முடியும் நல்லதா இருக்கு நமக்காக வாங்கிக்கா நமக்கு எல்லாம் பிடிச்சி ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் குரு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது எல்லாம் ஆண்டவன் செயல் என்ன மச்சனரே இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்க உட்காந்து சாப்பிட்டேன் மதியம் ஓ பிரியாணியா இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் குரு நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுங்க வாங்கி வாங்கி மெதுவா சாப்பிடுங்க தொண்டை விக்கி செத்து போறீங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா வாழ பாரு போகும்போது கல் தடிக்கு வந்து செத்து போவாதப்பா ஐயப்பா வச்சுப்பா உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது என்ன தெக்கறவரே என்ன மாப்பிளைய கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய நீ என்ன சொல்ற ஆமா மாப்பிள்ள எனக்கு கூட மஞ்சள் கரு கொடுத்தாரு மாப்பிள்ள மனசு தங்கமான மனசு வாழ்க்கதான்
நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு வீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. யார வாயம் வரா? இவன் எப்படி தப்பிக்கிறது நமக்கு தெரியாத ஐடியாவா? எலும்ப இங்கதான் உட்காந்து எலும்ப கடிச்சிட்டு இருக்கானா? இருறா, இப்ப நான் வந்து உன் எலும்ப கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டில் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய், எந்திரா எந்திரா! யாரா போறது? எமனா? எமன் இல்லரா, உன் மாம. மாமாவா? மாமா, நான் இன்னும் சாவலையா மாமா. எந்திரா முதல்ல. என்னது, சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா, கூடல இருந்த போறா மறந்து போயிருச்சு மாமா. எங்க நீ வேதனை படுவியான்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன், என்ன காப்பாத்தாத. டேய், என்கிட்ட என்ன கதையா விடுற? இனி மேதாண்டா நீ சாகவே போற. எங்க எனக்கு தண்ணியில கண்ட இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தான் இருப்பேன். நீ இறியா, நான் மீன் பிடிச்ச போறேன் பாரு. ஐயோ, எனக்கே தண்ணி காட்டிட்டானே. மவனே, எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கறேன். அட பாவி, எங்க அக்கா மக அக்கறிக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மக மூணு வண்டி நான் கட்டி பத்து புள்ள பெக்கல, நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. போன சரி சரி, படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையமா படுத்துற கூடாதுல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மறையற தெரியணும். என்னங்க என்னங்க அம்மாச்சி, என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா? எதுல குறை, என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துற கூடாது பாரு. என் புருஷனுக்கும் பச்சையம்மாளுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா? தொடர்பு இருக்குன்னா சிவப்பு பூவை கொடு, தொடர்பு இல்லைன்னா வெள்ளை பூவை கொடுமா? Thank you.
தங்கத்து குடுக்கலாம ஒருத்தர கூட காணோம். அதான் ஜிக்கிலேனே ஏ முத்தியவத்த சுத்தே வா 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 ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா இன்னைக்கு உனக்கு தாண்டா ஆட்டம் கொடுக்க போறேன் வாடா ராசா இன்னைக்கு நீ தாண்டா ஆட்ட நாயகன் நம்ம வாசிப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன பச்சையம்மா இத வாங்கிக்கங்கக்கா தாம்பரத்துல ஒரே தடபுடலா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பிறந்தநாள்க்கா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு பச்சையம்மா உன் நல்ல மனசுக்கு 300 வருஷம் நல்லா இருப்ப போதுமா என்னது 300 வருஷமா இன்னைக்கு பச்சையம்மாளுக்கு பிறந்தநாளா அதான் 300 வருஷம் நல்லா இருப்பனு வாழ்த்திட்டு இருந்தேன் இல்லவேனே உங்களுக்கு பிடிச்ச சென்ட் ஓ சென்டா இதெல்லாம் அதுக்கு பச்சையம்மா அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும் அக்கா குழந்தைக்கு மோதிரம் எதுக்குமா வேண்டி செலவு என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன் நான் மேலக்காரன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க்கா சரி போயிடுமா இதையும் எடுத்து வச்சு கட்டவா சரி எடுத்து வச்சு கட்டவனாண்டியே கொஞ்சம் நில்லு ஒன்னதான் பாக்கணும்னு இருந்தா நீயே வந்துட்ட என்ன விஷயம் என்ன செவனாண்டி மாப்பிள்ள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா போற எப்படி இருக்கு எல்லாம் பச்சைமா எடுத்து கொடுத்துருந்தான் நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு உண்மையான மாமனுக்கு மாப்பிள்ள விஷம் போட்டு பார்த்துருக்கா ஆனா அவ போடுற விஷம் வேற மாதிரில இருக்கு பக்கத்துலயே இருக்கிற முத்தைய வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா இந்த நாத்தம் முடிச்ச விஷயத்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத போயிட்டு வாப்பா நம்பிக்கையா யோ சாமா சாமா நலஞ்சானா எங்கயா போவேன் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை பயா ஓ எதுவுமே குடுக்காம உங்களுக்கு பணம் குடுக்கறதுக்கு நான் என்ன இழுச்சு வாங்கினாடி ஆமா சாமான கொடுத்துட்டான் எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும் டெய்லர் கிட்ட கேட்டேன் இல்லன்னுட்டாரு எதுக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம் அப்படியா நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா சூனா பானாங்கிறது தானா பணம் கொண்டா நீ அண்ணத்தா அடே காலத்தான கேட்ட அதுக்குள்ள பாரு கொண்டா பாட்டு இந்த பணத்தை கையில வச்சுக்க நான் சொன்னபடி செய்யணும் புரிஞ்சுதா காரிய முடிச்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும் என்ன போயிட்டு வா சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா என்ன சொல்ற முதலாளி இது எத்தனை நாளா நடக்குது தொலைச்சிருவேன் இது பாரியா இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன் பரவாயில்லையா என்ன சிலைக்கு என்னங்க 500 ரூபாய் ரொம்ப தேங்க்ஸ் வரேன் ஓஹோ இதெல்லாம் ஊ வேலை தானா நல்ல வேலை 1000 ரூபாய்க்கு சில்லற கேக்கல 500 ரூபாய சொலைய அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா அவ சொன்னாங்க அப்படியா ஆமா சொல்லிருப்பா சொல்லிருப்பா நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா மூச்சு கட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே அப்பதான் இவன் அடங்குவான் என்ன ஜவனாண்டி பகல்ல இருக்க மாதிரி இருக்குது
அவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா எப்ப பார் உரசத பத்தி உரசரா இருந்து நாங்கள் வருவோம்ல சும்மா இருங்க மாமா நான் வரட்டுமா ஏ உரச அந்த உரச இல்ல கிளாஸ் உரச அது கிளாஸ் அப்புறம் பட்டி சட்டை பட்டி வீட்டுல பலவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி நாங்களும் பலவளப்பா இருக்கேன்னு பாக்குறியா எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசித்து விட்டாப்ல இல்ல பச்சையம்மா வீட்டுக்குள்ள வாங்க மாமா வெல்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் காந்திமதியம்மா வயிற்றுல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா